நான் மிகுந்த கவலையோடு சொல்லுகிறேன், எந்த ஊடகங்களின் மீதும் எனக்கு கோபம் இல்லை, எந்த பத்திரிகையாளர்கள் மீதும் எனக்கு வன்மம் இல்லை. பத்திரிகைகளாலும் ஊடகங்களாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் பேசப்படுகிற இடத்திற்கு வந்தவன்னா, ஆனால் இன்றைக்கு ஒன்றுமில்லாத கட்சியை தூக்கி பிடிப்பதற்கு தப்பாட்டம் ஆடுகிற ஒரு தவறான மனிதருக்கு தமிழ்நாட்டினுடைய ஊடகங்களும் பத்திரிகைகளும் கொடுக்கிற முக்கியத்துவத்தை என்னாலே சிரித்துக் கொள்ள முடியவில்லை. நான் கேட்கிறேன், 12,830 இடங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. நான் தமிழ்நாட்டில் பிஜேபி கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணாமலையை கரூரில் இருந்து கேட்கிறேன், அரவக்குறிச்சியில் என் தம்பி இளங்கோவனிடம் அடிபட்டு விழுந்தவனிடத்தில் கேட்கிறேன், நான் கேட்கிறேன், நீ 12,840 இடங்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது என்றால் நீ பாதி இடங்களில் கூட வேட்பாளர்களை நிறுத்தவில்லை. நீ வேட்பாளர்களை நிறுத்தியது 4,800 வேட்பாளர்களை தான் நிறுத்தியிருக்கிறாய். 12,830 வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு வாய்ப்பில்லாத நீ 4,800 இடங்களில் வேட்பாளர்களை நிறுத்திவிட்டு தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய கட்சி என்று நீ இன்றைக்கு தம்பட்டம் அடிக்கிறாய். இந்த எடப்பாடி பழனிசாமி மாடு இன்றைக்கு பிஜேபி கட்சியை காட்டி கொடுத்ததனுடைய, அதிமுகவை காட்டி கொடுத்ததனுடைய விளைவு. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய கட்சி என்று நீயே ஒரு முகப்படாமல் தூக்கி போட்டுக் கொண்டு தமிழ்நாட்டில் இன்றைக்கு நீங்கள் ஒரு வெத்து அரசியலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நான் கேட்கிறேன், வடபுலத்தில் கூட உன்னுடைய குருகுலம் இருக்கிற நாக்பூரில் நடந்து முடிந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறவில்லை. இந்த நாட்டில் அது பத்திரிகையாக செய்தியில் வரவில்லை. இந்தியாவிலே இன்றைக்கு நிஜாம்களின் நகரம் என்று பேசப்படக்கூடிய ஹைதராபாத்தில் நடைபெற்ற மாநகராட்சி மன்றத்திற்கான இடைத்தேர்தலில் நாடாளும் பிரதமரும் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா போட்டி போட்டுக் கொண்டு ஹைதராபாத்தில் முற்றுகையிட்டு பிரச்சாரம் செய்ததற்கு பிறகும் ஹைதராபாத்தை நீங்கள் கைப்பற்ற முடியவில்லை. இந்தியாவினுடைய கேபிட்டல் சிட்டி டெல்லி உங்கள் கையில் இல்லை. இந்தியாவினுடைய ரெவல்யூஷனரி சிட்டி கல்கட்டா உங்கள் கையில் இல்லை. இந்தியாவினுடைய காமல் சிட்டி பாம்பே உங்கள் கையில் இல்லை. இந்தியாவினுடைய ஹைடெக் சிட்டி ஹைதராபாத் உங்கள் கையில் இல்லை. இந்தியாவினுடைய ஹார்பர் சிட்டி கொச்சின் உங்கள் கையில் இல்லை. இந்தியாவினுடைய ஹிஸ்டாரிக் சிட்டி சென்னை உங்கள் கையில் இல்லை. இந்தியாவினுடைய பேலஸ் சிட்டி ஜெய்ப்பூர் உங்கள் கையில் இல்லை. நீங்கள் இத்தனை வரலாற்று சிறப்பு மிகுந்த நகரங்களில் நீங்கள் அகரத்தை கூட எழுத முடியாமல் இன்றைக்கு நீங்கள் அம்மனமாக நிற்பது நாட்டு மக்களுக்கு இன்னும் நாங்கள் சரியாக சொல்லவில்லை. நீ எப்படி மூன்றாவது பெரிய கட்சி?